அதிமுக என்ற அழகிய மலரை தேடி தேனீக்கள் போன்று பல கட்சிகள் தானாக வரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் வனவாசியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணி வலுவாக இல்லை என்று தாம் கூறவில்லை என்றும் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள்தான் கூறுவதாகவும் தெரிவித்தார். நான் சொன்னது சரியில்லை. விடுதலை சிறுத்தை கட்சி பல கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்காங்க, இதுக்கு மீதி வைக்கல, இப்ப வைக்கிறாங்க. தேர்தலில் ஒன்றரை ஆண்டுல வர இருக்குது, அதனால அந்த கூட்டணியில அங்கே சர்க்கிள் இருப்பதாக சொன்னோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பகல் கனவு காண்பதாகவும் திமுக சரிந்து அதிமுக செல்வாக்கு பெற்றிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நல்ல பூத்து மலர் இருக்குது, அந்த மலரை தேடி வன் தேனீக்கள் செல்கிறது. இதற்காக செல்கிறது, அங்கே தேன் இருக்கும், அதை உறிஞ்சி எடுத்து இந்த தேன் குட்டிலை சேகரிக்க. அதே போல அண்ணா திமுக என்ற மலர் இருக்கின்றது, தேன் என்ற மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது, கூட்டணி என்ற தேனீக்கள் நிச்சயமாக மலரை தேடி வரும். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரான பிறகு கூட்டணி மட்டுமின்றி திமுகவிற்குள்ளேயே குழப்பம் இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். அது கொள்கை கூட்டணி மாதிரி இல்லையே, மக்கள் கூட்டணி மாதிரி இல்லையே, தன் மக்கள் கூட்டணி மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே அண்ணன் பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் எனக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியலன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கிறது. இன்னைக்கு தம்பி உதயநிதி உள்ளே வந்த பின்பு மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி போன்றவர்கள் கூட எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய, அவங்க கட்சிக்குள்ளேயும் குழப்பம் இருக்கு, அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயும் குழப்பம் இருக்கிறது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி மற்றும் வயநாடு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராகுல் காந்தி தனது வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வரும் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார். இந்நிலையில் வயநாட்டின் கல்பட்டாவில் ராகுல் காந்தி மற்றும் மூத்த தலைவர்களுடன் பிரம்மாண்ட வாகன பேரணியில் பிரியங்கா காந்தி ஈடுபட்டார். அவருக்கு வழிநடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் தொடர்ச்சியாக கல்பெட்டாவில் பிரம்மாண்ட மாநாடு நடைபெற்றது. இதில் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரியங்கா காந்தி, தனக்காக முதன்முறையாக வாக்கு சேகரிப்பது வித்தியாசமான அனுபவம் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து கல்பெட்டா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரியங்கா காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அவரது கணவர் ராபர்ட் வத்ரா உள்ளிட்டோர் முன்னிலையில் வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வழங்கினார். விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே நடைபெறவுள்ள விஜயன் தாவேக்க மாநில முதல் மாநாட்டிற்கு கோட்டை மதில் சுவர் வடிவில் முகப்பு அமைக்கப்பட்டு வருகிறது. விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் வரும் 27ஆம் தேதி விஜயன் தமிழக வெற்றிக் கழக முதல் மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் தனது கட்சியின் கொள்கைகள் குறித்து விஜய் அறிவிக்க உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதற்காக சுமார் 85 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வரும் மாநாட்டுக்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. மாநாட்டுக்காக சுமார் 60 அடி அகலத்தில் மேடையும் 170 அடி நீளத்தில் மேற்கூரையும் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 55,000 பேர் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கும் பணியும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தாவேக்க மாநாட்டின் முகப்பு கோட்டை மதில் சுவர் வடிவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் மாநாடு குறித்து விளம்பரம் செய்ய ராட்சத பலூன்கள் பறக்கவிடப்பட்டுள்ளன. நம்ம லைட்டிங் ஃபோகஸ் லைட் போடுறதுக்காக முகப்புக்காக போஸ்ட் ஊனிட்டு இருக்கோம். ஆனா வேலை கொஞ்சம் நெருங்கி வந்துட்டு இன்னைக்கு சாயங்காலத்தோடு நெருங்கிடும் வேலை. மற்ற மாநாடோட இங்கே அதிகமாக தான் இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஒர்க் நடந்துகிட்டு இருக்குங்க. எல்லா மாநாடு ஒரு 20-30 மாநாடு போக இருக்கும், அதை விட தானதான் வேலை நடந்துகிட்டு இருக்குங்க.
இதனிடையே மாநாட்டில் சுமார் 2 மணி நேரம் விஜய் உரையாற்றுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. மாநாடு மாலை 4 மணிக்கு தொடங்கும் நிலையில் மாநாட்டு திடலில் சுமார் 100 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை விஜய் ஏற்றுவார் என்றும், அதன் பிறகு மேடைக்கு வந்து சுமார் 6 மணி அளவில் பேசத் தொடங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.